ஏற்புரை வழங்குவதற்காக எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. முதல்ல இது என்னுடைய 8வது தொகுப்பு, 5வது சிறுகதை தொகுப்பு. சிறுகதைகள் எழுதுறது இந்த மண் கொடுத்தது தான், இந்த மண் கொடுத்த வரம் தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வெக்கை தான் என்னை எழுத வச்சிருச்சு. ரமேஷ் ராஜா சார் சொல்லும்போது எதுக்கு ரெண்டு வியாபாரிகளை கூப்பிட்டு இந்த புத்தகத்தை வெளியிட வச்சாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க அவ்வளோ அப்படி பார்க்கல. முதல் காரணம் வந்து இந்த வஉசி மைதானமும் அதற்கு எதிர்த்திசையில் இருக்கிற புதுப்பேட்டை வடக்கு தெருவும் தான் என்னுடைய ஒரு பால்ய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் மண் சார்ந்த மக்களை பார்க்குற பார்வையை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அங்கே நடக்கிற, ஏன்னா ஆற்றுக்கு அந்த புறம் உள்ள நெல்லையப்புறம், இந்த புறம் இருக்கிற ஒரு 13 பெண் தெய்வங்களும் நடக்கிற திருவிழாக்களால் இந்த மண்ணை வந்து அடையாளப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாளையங்கோட்டையை வந்து தசரா திருவிழா ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அந்த ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு தாய் தெய்வங்களும் புறப்படுகிற அந்த அழகை கூட இருந்து பார்த்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்து உண்டு. அப்போ என்னுடைய எழுத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த சின்ன சின்ன சேட்டைகள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நான் தொன்மங்கள் சார்ந்து, நாட்டாரியல் சார்ந்து, நாட்டுப்புறவியல் சார்ந்து எழுதுகிற இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது ராஜநாராயணனோட கீராவோட கதை சொல்லி இதழ். அதில் என்னை விட எனக்கு தெரிஞ்ச முன்னோடிகள் பல பேரை நெருக்கமாக போய் பார்க்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த முன்னோடிகள் கொடுத்த வழியில் நானும் ஒரு கண்ணியாக போய் நிற்கும்போது என்னுடைய எழுத்து வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய அடையாளமாக மாறுச்சு. அந்த இடத்துல இந்த மண்ணில் வந்து முதல் தடவையாக அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு போது புதுப்பேட்டை தெருவோட இரண்டு முக்கிய பிரதிநிதிகளாகத்தான் உங்கள் ரெண்டு பேரையுமே நான் பார்த்தேன் சார். ஏன்னா சாரோட வீட்டில் நான் வளர்ந்தேன். அந்த பகுதிகளில் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இப்போவும் இருக்காங்க. ஆனால் இப்போ யாருக்கும் என்ன தெரியாது. அண்ட் நம்ம வசிக்கிற தெருவிலையே நம்ம வந்து எழுதிட்டுருக்கோங்கிறது வழக்கம் போல் எல்லா எழுத்தாளர்கள் மாதிரியும் எனக்கும் அது அமைப்பு இல்லை. ஆனால் நாரம்பு சார் வந்து எனக்கு எப்படின்னா போகிற இடமெல்லாம் என்ன தோளை தட்டி தட்டி முன்னாடி தள்ளிக்கிட்டே போகிற ஒரு கையாக அவர் வந்து எப்போவுமே இருந்திருக்காரு. அது மாதிரி நிறைய பேருக்கு அவர் வந்து இருந்திருக்காரு. சொல்லப்போனால் இன்றைக்கி மேடையில் வந்து இந்த புத்தக வெளியீடுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட கேட்டு வாங்கின இடைச்சோர்கள் மாதிரி தான். அது இவர்கள் இருவராலும் சாத்தியமாயிடுச்சு. உண்மையிலே அதுக்கும் முன்னாடி அவங்க ரமேஷ் ராஜா சாரும் மாவட்ட நிர்வாகமும் நாரம்புநாதன் சாரும் இந்த நிகழ்ச்சியில் கார்த்திக் புகழேந்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்து அதுக்கான இடத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நான் அவர்கள் முன்னாடி நிற்கிறத விட அவர்கள் இன்னும் ஒரு உயரத்தில் மேலே வச்சுருக்காங்க. அந்த நன்றிக்கு பாத்திரமாகவும் இந்த ஊரிலிருந்து எழுத வந்து எழுத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறதுக்கு ஒரு அடையாளமான இடத்தை நோக்கி நகரணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் புத்தகமாக வெஞ்சினத்தை கருதுகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலத்துலேருந்து மெல்ல மெல்ல பண்பட்டுட்டே வருவோம்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்படி நான் வந்து இந்த இடத்துல நான் பேச வாய் திறந்திருக்கேன்னு நினைக்கிற புத்தகமாக அந்த வெஞ்சினத்தை பார்க்குறேன். அதில் பேசப்பட்டிருக்க கதைகள் பெண்களோட கதைகளாக தான் அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பெண்ணுக்கு நிகழ்ந்தது, பெண் பேச மறுத்தது, பேச வாய்ப்பு இல்லாமல் போனது, அப்புறம் பேசப்படாதது, இப்படியான விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற பெண்ணுக்கான மன உளைச்சலும் உள்ள மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையாக நீங்கள் சொன்ன மாதிரியும் அன்றைக்கு நிகழ்ந்த காலத்தில் எப்படி வந்து நம்முடைய தெய்வங்கள் உருவாக்கங்களுக்குள்ள சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு மறு கதையாடலாக மறு வாசிப்பாக வந்து இந்த கதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் செல்வேந்திரன் ஒரு குறிப்பாக படிச்சுட்டு ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். இந்த மண்ணிலிருந்து உருவான டி தர்மராஜ், கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி, நம்முடைய நாட்டார் வழிபாடு, நாட்டார் மரபுகளை பற்றி எழுதிட்டு இருக்கிற எல்லா எழுத்தாளர்களும் ஒன்றா நின்று ஒரே குரலில் பாடுற மாதிரி இந்த கதைகள் இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு குறியீட்டு திறமையான மொழி ஒரு வார்த்தையை வந்து கொடுத்ததில் செல்வேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி. பூரணை நெல்லை புத்தக திருவிழாவில் இந்த மேடையில் இந்த புத்தக வெளியீட்டுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் விழா அமைப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.